ப்ளூ சட்டை மாறன் என்ற பெயரை கேட்டதுமே நமது கோலிவுட் வட்டாரத்தில் இருப்பவர்கள் டென்ஷன் ஆகிவிடுகிறார்கள். தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரத்தின் படம் என்றாலும் சரி, அறிமுக ஹீரோவாக இருந்தாலும் சரி, விமர்சனம் என்ற பெயரில் வெச்சி செய்து விடுகிறார். இப்படி பேசியே பாப்புலரானவர் தான் இந்த ப்ளூ சட்டை மாறன். இதையடுத்து தனது விமர்சகர் வேலையை தொடர்ந்து செய்து வரும் ப்ளூ சட்டை மாறன் தற்பொழுது ஹிட் மற்றும் ஃப்ளாப்பான திரைப்படம் குறித்து ஒரு லிஸ்டை பதிவிட்டிருக்கிறார். தோல்வியடைந்த பட லிஸ்டில் முதலாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த, பீஸ்ட், எதற்கும் துணிந்தவன், சுல்தான், விஷாலின் இரும்பு திரைப்படத்திற்கு பிறகு தொடர்ந்து 6 படங்கள் ஃப்ளாப் என்று கூறியிருக்கிறார். பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லாக்கட்டி பட வரிசையில் கமல்ஹாசன் நடித்த விக்ரம், சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர், டான், சிலம்பரசன் நடித்த மாநாடு, தனுஷ் நடித்த கர்ணன் படத்தை வெற்றி பெற்ற படங்கள் என கூறியுள்ளார். முன்னணி நடிகர்களை விமர்சிப்பதினால் இவருக்கு சம்பந்தப்பட்ட ரசிகர்களிடமிருந்து அவ்வப்பொழுது மிரட்டல்களும் எதிர்ப்புகளும் தொடர்ந்து வந்து வண்ணமே உள்ளன. இதையெல்லாம் பொருட்படுத்தி கொள்ளாத அவர் தொடர்ந்து எடக்கு முடக்கான விமர்சனத்தை செய்து வருகிறார். சமீபத்தில் அஜித்தின் வலிமை படத்தை கடுமையாக விமர்சித்திருந்த ப்ளூ சட்டை அவரின் தோற்றம் குறித்தும் அவரின் டான்ஸ் குறித்தும் கேலியாக பேசியது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது அண்ணாத்த வலிமை படத்தை ஃப்ளாப் என கூறி அடுத்த பஞ்சாயத்தில் சிக்கியிருக்கிறார்.